வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ருதிதா ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறது ஆர்ஜே ஷா. இன்னைக்கு நாம ஒரு கதையை கேட்க போறோம். அது என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிழைத்தாண்டி உன்னை நேசிக்கவா. அப்படி இந்த கதையில என்னதான் இருக்கு, இந்த கதை நமக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கேட்க ஆரம்பிக்கலாமா கதைய? அம்மா, ஆதி எழுந்துட்டானா? இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே என கேட்டவாறே உணவு மேஜையில் வந்தமர்ந்த தன் தவப்புதல்வன் அதிபனை சற்றே நகைப்புடன் பார்த்தார் வேதா. தன் தாயிடமிருந்து எவ்வித மறுமொழியும் கிட்டாததை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தவன், மா என புரியாமல் கேட்க, தீபுக்கண்ணா, அவன் ஏன் மக அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு நடந்துக்க மாட்டான், எப்பவும் புறப்பட்டு போயிட்டான் என சற்றே பெருமிதத்துடனும் கர்வத்துடனும் குறிப்பிட்டார் அவர். ஓ சாரிமா, உங்க மகன் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டானு மறந்துட்டேன் என்ற அதிபனின் வருத்தம் தோய்ந்த குரலில் தெரித்த உங்க மகன் என்னும் பதம் வேதாவை வெகுவாக சுட, சாரி தீபு என வருத்தத்துடன் உரைத்தார். இட்ஸ் ஓகேமா, என்னைக்குமே ஜெயிக்கிறவங்கள மட்டும்தான் இந்த உலகம் நினைவுல வச்சுக்கும், அதுக்கு பெத்த தாயும் விதிவிலக்கில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்றவன் அமைதியாக உண்ணத் தொடங்க, தான் ஏன் அவ்வாறு கூறினோம் என தன்னைத்தான் நொந்து கொண்டார் அவர். அம்மா, நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட பார்வையில அப்பாவும் நானும் தோத்து போனவங்களாவே இருந்துக்கிறோம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு கூச்சமோ அவமானமோ இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான உலகத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். முன்னணியில இருக்கிறதுதான் மதிப்புக்குரியதுன்னு உங்களோட மைண்ட் செட்னா அப்படியே வச்சுக்கோங்க என அதிபன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அறையிலிருந்து வெளியே வந்தார் சந்திரசேகரன். அந்த பிரம்மாண்டமான பங்களாவிற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத வகையில் மிக எளிமையான உடையணிந்தவர் சிகையை சரி செய்தவாறே உணவு மேஜையில் வந்தமர்ந்தார். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வேதா என ஒரு இயல்பான மனைவியின் அக்கறையை எதிர்பார்த்து அவர் வினவ, வேதாவோ துச்சமான பார்வையுடன் தட்டை எடுத்து அவர் முன் வைத்தார். இதை கண்ட சந்திரசேகரனின் முகம் சுருங்கிவிட, அப்பா இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன, சாப்பிடுங்கப்பா என தோளில் கை வைத்தான் அதிபன். சரிப்பா என்னும் விதமாக தலையசைத்தவர், பூரி வேய்மா என தட்டை நீட்டினார். இன்னைக்கு இட்லி, ஆதி இட்லி வேணும்னு சொல்லிட்டான் என்றவாறே மூன்று இட்லிகளை 3 இன்ச் உயர இடைவெளியில் வைத்தே கையிலிருந்து கீழே அனுப்பினார். கிட்டத்தட்ட தீண்டத்தகாத எவருக்கோ உணவளிக்கும் ரீதியில் வேதாவின் செயல்கள் அமைந்திருக்க வெகுவாக நொந்து போனார் சந்திரசேகரன். சாவு கூட ஒரு நாள் தான் வேதா, அலட்சியமும் புறக்கணிப்பும் அணுதினமும் சாவின் விளிம்பை காட்டி மீளும் என்றவர் விரைந்து இட்லிகளை தொண்டைக்குள் திணிக்க முற்பட விக்கல் எடுத்தது. இப்போதாவது தன் மனைவி தண்ணீர் குடுவையை நீட்டி ஆசுவாசப்படுத்துவார் எனும் எதிர்பார்ப்புடன் நிமிர எப்போதோ டெஸ்க்டாப்பை ஆன் செய்திருந்தார். அம்மா, அப்பாவுக்கு ஒரு இட்லி என தொடங்கிய தன் மகனை தடுத்த சந்திரன், எழுந்து வந்தா 8 நிமிஷம் வேஸ்ட்டுன்னு அதுக்கும் கணக்கு பாப்பா உன் அம்மா, நானே வச்சுக்கிறேன்பா என தானே தனக்கு தேவையான உணவை எடுத்து வைத்து உண்டார். உணவருந்தி முடித்த பின்னர் பையை எடுத்துக்கொண்டு வேதாவிடம் வந்தவர், வேதா நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேமா என கூற, என்றார் நிமிர்ந்து பாராமலே. ஓ, நிமிர்ந்து பார்த்தா கூட நேரம் வீணாகிடுமோ என சந்திரன் சலித்து கொள்ள, நான் சொல்ற வேலைக்கு போனா ஒரு சராசரி மனைவியா நீங்க கேட்கிற எல்லாமே கிடைக்கும் என்றார் வேதா. நியாயமான தேவைகள் கூட இத்தனை நிபந்தனைகளோட தான் கிடைக்கும்னா அது அவசியம் இல்லம்மா, இத்தனை வருஷமா பழகிட்டேன், இனி அப்படியே இருந்துக்கிறேன் என விடை பெற்றவர் அந்த பிரம்மாண்டமான பங்களாவில் அவரை போலவே கேட்பாரற்று ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த தனது ஸ்பிளண்டர் பிளஸ் வண்டியை நோக்கி நடந்தார். கையினால் அதன் மீது படிந்திருந்த தூசியை தூர விலக்கியவர் உருட்டியவாறே மைதானம் போல இருந்த அந்த மாளிகையின் வாயிலுக்கு வந்தார். ஏறி அமர்ந்தவர் வண்டியை உயிர்ப்பிக்க முற்பட அதுவும் அவர் மீது வெறுப்பை கொண்டிருந்ததோ என்னவோ உயிர்ப்படைய மறுத்தது. தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்த சுந்தரம் இதை கவனித்து விட்டார். ஓடி வந்தவர், ஐயா இறங்குங்க, நான் ஸ்டார்ட் பண்ணித்தரேன் என முன்வர, வேணாம்பா நானே பாத்துக்கிறேன், உங்க முதலாளி அம்மா கொடுக்கிற வேலையை மட்டும் செய்யுங்க அதுவே போதும் என தவிர்த்தவர் தானே சில நிமிட போராட்டத்திற்கு பின்னர் வெற்றி கண்டார். அட்லீஸ்ட் நீயாவது இந்த வீட்டுல என்ன கண்டுக்கிறியே என விரக்தியான புன்னகையுடன் சுந்தரத்தை ஏறிட்டு பார்த்த சந்திரன் அங்கிருந்து நகர்ந்தார். அறைக்கு சென்று மருத்துவருக்கான உடை மற்றும் ஸ்டெதஸ்கோப்பை எடுத்துக்கொண்டு கடலணைய கூடத்திற்கு வந்த அதிபன் அம்மா கிளம்புறேன் என கூற எத்தனைத்தான். இப்போ நம்ம சொன்னா மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணவா போறாங்க எனும் எண்ணத்துடன் கூறாமலேயே புறப்பட முனைய, தீபு என அழைத்தார் வேதா. மா என வெறுமையான பார்வையுடன் அவரை பார்க்க கையில் தீபாராதனை தட்டுடன் வந்தார் அவர். பார்த்து பத்திரமா போயிட்டு வா தீபு, கடவுள்தான் உனக்கு எல்லா நலத்தையும் வளத்தையும் கொடுக்கணும்,
உன் அப்பா மாதிரி இல்லாம உன் தம்பி மாதிரி நீயும் சீக்கிரமா மாறணும் என்றவர் அவனது நெற்றியில் விபூதியை பூசிவிட முற்பட அவனோ வேணாமா என கையசைத்து தடுத்தான். தம்பி ஒருத்தன் மாறினதாலதான் வீடே தலைகீழா மாறி நிக்குது. நானும் அப்படியே மாறி பாலைவனமா இருக்கிற வீட்டை மயான பூமியா மாத்த விரும்பல. ஒருவேளை இதுக்காகத்தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் பலிக்கவே கூடாதுன்னு நானும் பதிலுக்கு வேண்டிக்கிறேன் என சற்று காட்டத்துடன் உரைத்த அதிபன் தன் வழியில் புறப்பட்டு சென்றுவிட, இதை பெரிதாக பொருட்படுத்தாமல் மீண்டும் கணினியின் முன் சென்று அமர்ந்தார் வேதா. திடீரென தன் இளைய குமாரனின் நினைவு வர அலைபேசியை எடுத்து, ஹே கூகுள், கால் ஆதி என கட்டளையிட்டார். மாம் என உற்சாகத்துடன் எதிர்முனையில் பேசினான் ஆதி. அவனே இக்கதையின் ஆதி, இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளின் ஆதி, இன்னும் நிகழப்போகும் பல விபரீதங்களுக்கு ஆதி. ரீச் ஆகிட்டியா கண்ணா என வேதா விசாரிக்க, 5 minutes மாம், ரீச் ஆனதும் ஐ வில் இன்ஃபார்ம் என கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் அவன். தன் மகனின் ஆளுமையிலும் அறிவு கூர்மையிலும் கர்வம் கொண்டவர் கணினியின் பணிகளை கவனிக்க தொடங்கிவிட்டார். கணவனை கிஞ்சித்தும் சட்டை செய்யாத வேதா என்கிற வேதவல்லி என்பவர் சந்திரசேகரனின் காதல் மனைவி. இவர்களது காதலுக்கு இரட்டை பரிசாக தோன்றிய செல்வங்களே அதிபனும் ஆதித்யனும். ஊடகத்துறை, ஜவுளி விற்பனை, கல்வி சேவை என பல துறைகளில் கொடிக்கட்டி பறந்த ஜாம்பவான் திரு ஆதித்ய குணசேகரனின் ஒரே வாரிசுதான் சந்திரசேகரன். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, பான் வித் சில்வர் ஸ்பூன் என பல அடைமொழிகளுக்கு சொந்தக்காரராக இருந்தும் ஏனோ அவருக்கு அந்த பகட்டிலும் செல்வத்திலும் நாட்டமில்லை. வெகு சாதாரணமாக பணியை செய்ய சித்தம் கொண்டவர் அரசு அலுவலகம் ஒன்றில் சூப்பரண்டாக பணிபுரிகிறார். தந்தை போல் தனையனான அதிபனுக்கு தன் தாத்தாவின் சொத்துக்களில் ஈடுபாடில்லை. கடினமாக படித்து எவ்வித சிபாரிசுகளுமின்றி அரசு மருத்துவக் கல்லூரியில் பயின்றவன் தன் தகுதிக்கு ஏற்றாற்போல் அரசு மருத்துவமனை ஒன்றில் பொதுநல மருத்துவனாக இருக்கின்றான். மேற்படிப்பு படிக்க ஆசை அதிபனுக்கு, ஆனால் எவரது தயவுமின்றி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனக்காக பணம் சேர்த்து வருகிறான். இல்லத்தின் 2 ஆண்மகன்களுக்கு நேரெதிர் குணத்தில் உதித்தவன் ஆதித்யன். தன் தந்தை, சகோதரன் என இருவரும் தவிர்த்த அத்தனையையும் தனதாக்கிக் கொள்ள பேராவல் கொண்டவன் பாட்டனின் சாம்ராஜ்யம் முழுமைக்கும் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொண்டான். உன்னால முடியாது, இத்தனை பெரிய பொறுப்புகளை இந்த சின்ன வயசுல மேனேஜ் பண்ணிக்க மாட்டான் என எவரோ கூறிய வார்த்தை அவனது நெஞ்சில் மீன்முள்ளாக உறுத்த, என்னால முடியாதா, அதையும் ஒரு கை பார்த்துடுறேன், உங்க மூஞ்சியில கரிய பூசுறதுதான் என்னுடைய குறிக்கோள் எனும் முனைப்புடன் இறங்கிவிட்டான். அதில் ஓரளவு வெற்றியும் கண்டவன் இப்போது தன் தாத்தாவின் தூரத்து உறவினர் ஒருவரின் கார் பாகங்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் திறப்பு விழாவிற்காக சென்று கொண்டிருக்கிறான். அங்கிள் என பின்னிருக்கையில் அமர்ந்து தன் ஐபேடில் அன்றைய நாளின் செய்தித்தாளை வாசித்தவாறே அழைத்தான் குணா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் இளஞ்சிங்கம். சொல்லுங்க தம்பி என திரும்பினார் வண்டியின் ஓட்டுநரான ரமேஷ். உங்க பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொன்னீங்கல்ல என ஆதி கனிவுடன் கேட்க, வந்து தம்பி என தயங்கியவர் ஆமா என தலையசைத்தார். அங்க ஒரு பேக்கரி இருக்குது பாருங்க, காரை நிறுத்தி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் 1 kg வாங்கிட்டு வாங்க என அவன் கட்டளையிட, வேணாம் தம்பி, ஈவினிங் வீட்டுல பாயசம் செய்யறேன்னு வீட்டம்மா சொல்லியிருக்கிறா, காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, இது போதும் தம்பி, நாம மீட்டிங்க்கு போகணும், இன்னும் 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க என்றார் ரமேஷ். இதை கேட்டு என சத்தமாக சிரித்தான் ஆதித்யா. அங்கிள், இத்தனை வருஷமா என்னோட இருந்தும் என்னை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறீங்களே, உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்ன என்ன உங்க பையனுடைய பிறந்த நாளுக்கும் படிப்பு செலவுக்கும் செலவு பண்ணி சர்ப்ரைஸ் பண்ற மனிதருள் மாணிக்கம் டைப் பாஸ்னு நினைச்சீங்களா? ஐ எம் ஆதித்யா, த கிரேட் குணசேகரனோட பேரன். எனக்கு ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா என்றவனின் கெத்தலான பேச்சில் திகைத்து நோக்கினார் ரமேஷ். இப்ப போறமே இந்த கம்பெனி ஓபனிங்க்கு, இதுல எனக்கு துளி அளவு கூட லாபம் இல்ல, ஏன்னா இங்க நான் ஸ்பெஷல் கெஸ்டும் இல்ல, அதுக்காக அழையா விருந்தாளியும் இல்ல, ஜஸ்ட் பேருக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு விருந்தாளி, அவ்வளவுதான், அவ்வளவே அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதால எனக்கு பெருசா என்ன கிடைச்சிட போகுது, இதுவே சரியான நேரத்துக்கு போகாம கொஞ்சமே கொஞ்சம் லேட்டா போனா அமைதியான அரங்கத்துக்குள்ள கிரேட் 2ல இருக்கிற பிசினஸ்மேன் ஆதித்யா டக் டக்குன்னு பூட் சத்தம் கேட்க நடந்து போனா ஒட்டுமொத்த கூட்டத்தோட அட்டென்ஷனும் ஏன் மேலதான் திரும்பும். கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மனுஷங்க மத்தியிலையும் எனக்கு அறிமுகம் கிடைக்கும், என்னை பத்தி சில நிமிஷங்கள் பேசுவாங்க, சோ இதுல எனக்கு லாபம் தான். அப்போ எதுக்காக உங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னு யோசிக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கு போனா லேட் ஆகுமே, ஒரு ஜென்யூன் பாஸா என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணின மாதிரியும் ஆச்சுது, அப்படியே ஒரு 5 நிமிஷத்தை உபயோகமா செலவு பண்ண மாதிரியும் ஆச்சு.
ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா என அவன் பேசிய வில்லத்தனத்தில் உள்ளுக்குள் அச்சம் பிறந்தது ரமேஷிற்கு. தம்பி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா மனுஷங்க அப்படி இல்லை. கொஞ்சமாவது உண்மையான அன்பையும் மனுஷங்களையும் சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க என கூற துடித்த உதடுகளை வெகு பாடுபட்டு அடக்கினார் ரமேஷ். பெத்த தகப்பனையே மதிக்காதவன் நம்ம பேச்சையா கேட்க போறான் எனும் சிந்தனையுடன் வண்டியை செலுத்தியவர் குறிப்பிட்ட விழா நடக்கும் அரங்கத்திற்கு அழைத்துச் சென்றார். அவர்கள் செல்வதற்குள் ஏறத்தாழ விழா தொடங்கியிருந்தது. பரவாயில்லையே, மிகச்சரியா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி 10 நிமிஷம் கழிச்சு கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே, வெரி குட் என மெச்சியவன் தன் முகத்தை கண்ணாடியில் ஒருமுறை பார்த்து ஜெல் கொண்டு அடக்கி வைக்கப்பட்ட சிகையை மீண்டும் ஒருமுறை சரி செய்து கொண்டே சற்றே ஸ்டைலாக காரை விட்டு இறங்கினான். அவனது தோற்றமும் இறங்கி நடந்த பாங்கும் அவன் ஒரு வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர் என்பதை பறைசாற்றியது. கண்களில் கூலரை மாட்டிக்கொண்டவன் ஒற்றை கையை பேன் பாக்கெட்டிற்குள் நுழைத்து தானே அவ்விழாவின் சிறப்பு விருந்தினன் போன்ற தோரணையுடன் வெகு இயல்பாக உள்ளே பிரவேசித்தான். இவனது தோற்றத்தை கண்ட செக்யூரிட்டிகள் ஓடி வந்து சல்யூட் செய்ய விழா ஒருங்கிணைப்பாளர்கள் சார் வாங்க சார் என பணிவுடன் வரவேற்றனர். நான் அவனில்லை என கூற வேண்டிய இடத்திலிருந்தவனோ நானே எனும் கர்வத்துடன் நடந்தான். வாங்க சார் என உள்ளே அழைத்துச் சென்றனர் ஒருங்கிணைப்பாளர்கள். எப்போதும் விழா தொடங்கிய பின்னரே வருகை புரியும் சிறப்பு விருந்தினரை போல உள்ளே வந்தவனை திரும்பி பார்த்தனர் அனைவரும். தனக்கு துளியளவும் சம்பந்தமில்லாத இடத்தில் ராஜ மரியாதையுடன் நுழைவது பிடித்திருந்தது ஆதித்யாவுக்கு. இதனோரும் இளையவிட்ட மர்ம புன்னகையுடன் தனக்கான இடத்தில் சென்று அமர்ந்தான். கால் மீது காலிட்டு ஒய்யாரமாக அமர்ந்திருந்தவன் ஹலோ எனும் காரிகையின் குரலில் நிகழுலகம் வந்தான். தன் தோளோடு உரசியவாறே அமர்ந்திருப்பவளை கண்ணுற்றவன் சற்றே எரிச்சலுடன் ஏறிட்டு பார்க்க அவளோ சிநேகமாக புன்னகைத்தாள். நீங்க ஆதித்யாதானே? ஐ எம் தன்யா என அவள் கையை நீட்ட தன் சட்டைப்பையில் குத்தி வைத்திருந்த விலையுயர்ந்த பேனாவை எடுத்து அவள் தோளில் வைத்து நகர்த்தியவன் ஹலோ மிஸ் தன்யா என புன்னகைத்தான். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் என அவள் தொடங்க, இல்லையே நல்லா தெரியுதே, எனக்கு பவர் இல்ல, கண்ணு ஹெல்த்தியா இருக்குது என மூக்கை உடைக்கும் விதமாக பேசினான் ஆதித்யா. ஓ, இன்சல்ட் பண்றீங்களா என நேரடியாகவே கேட்டவள், ரகுராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் சேர்மன் மிஸ்டர் ரகுராமோட டாக்டர்னா, அப்பா அவங்கள பத்தி நிறைய சொல்லியிருக்காரு என அவனது பிசினஸ்மேன் பகுதியை பேசி பேச்சிற்கு சுவாரஸ்யம் கூட்ட முற்பட, ஆனா என் அப்பா உங்களை பத்தி சொல்லல என வெட்டினான். ஹே, என்ன இப்படி இருக்கீங்க ஆதி, வழியிற பொண்ணுங்களை கட் பண்ணுங்க ஓகே, பட் கேஷுவலா பேசுறவங்களை கூடவா இன்சல்ட் பண்ணுவீங்க என அவள் சற்றே ஆதங்கத்துடன் கேட்க, சி மிஸ் தன்யா, எனக்கு கேஷுவலா பேசுறதுக்கோ நட்பு பாராட்டுறதுக்கோ நேரமில்ல, என் பிசினஸ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை நல்லபடியா பாத்துக்கணும், என் தாத்தாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும், அதுதான் என்னுடைய மெயின் மோட்டோ, சோ தேவையில்லாம ஏதாவது பேசி நோஸ்கட் வாங்கிட்டு போகாதீங்க என்றவன் கிஞ்சித்தும் அவள் புறம் ஏறெடுத்து பாராமல் விழாவை கவனிக்க தொடங்கிவிட்டான். ஆக்சுவலி உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒருவித பயம், எங்க எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்காகத்தான் பழகுறாங்களோன்னு, அதுவும் இல்லாம நீங்க எல்லாத்தையும் மணி மைண்டடா பாக்குறீங்க, அதனாலதான் மத்தவங்க கிட்ட பேசினா கூட அந்த சமயத்துல வேற எதையாவது செஞ்சு சம்பாதிச்சிருக்கலாமோன்னு தாட்ஸ் வருது உங்களுக்கு என அவள் தன் போக்கில் பேசிக்கொண்டே போக அவனோ அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. விழா முடிந்து அனைவரும் எழுந்து கொள்ள எத்தனைக்கையில் அவள் புறம் திரும்பினான் ஆதித்யா. இவ்வளவு நேரம் மூக்கு விடைக்க எனக்கு அட்வைஸ் பண்ணினதை பார்த்தா ரொம்ப நாளா என்னை பத்தி விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணியிருப்பீங்க போல இருக்குது, அதோட இன்டென்ஷன் என்ன வேணுனாலும் இருந்துட்டு போகட்டும், அதை பத்தி நான் எதுவும் சொல்ல போறதில்ல, பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்க ஆசைப்படுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல, அண்ட் நீங்க எதிர்பார்க்கிற எதுவும் எங்கிட்ட இருந்து கிடைக்காது என கராராக பேசிவிட்டு அவன் எழுந்து கொள்ள சே என காலை தரையில் உதைத்தாள் தன்யா. அன்று இரவு உணவின் போது அமைதியாக உண்டு கொண்டிருந்த அதிபனின் தோளில் இடித்தார் சந்திரசேகரன். எத்தனை பரபரப்பான வாழ்க்கையாக இருப்பினும் இரவு உணவை ஒன்றாக அமர்ந்து உண்ண வேண்டும் என்பது குணசேகரன் வழி வந்த நடைமுறை, எனவே இன்றளவும் அதை கடைபிடித்து வருகின்றனர். ஒன்றாக அமர்ந்தாலும் நிர்பந்தத்துடன் அமர்ந்திருக்க வேண்டிய கட்டாயம்தான் அனைவருக்கும். அதிபனும் சந்திரனும் அமைதியாக உண்டு கொண்டிருப்பர். வேதாவும் ஆதியும் அந்நாளின் நிகழ்வுகள் குறித்தும் மறுநாளுக்கான தயாரிப்புகள் குறித்தும் விவாதித்துக் கொண்டிருப்பர். இன்று வழக்கத்திற்கு மாறாக சந்திரன் அதிபனை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசத் தொடங்குமாறு வலியுறுத்த இதை கவனித்து விட்டார் வேதா. தீபு, உன் அப்பா ஏதோ சொல்றார் போல என அவர் கேள்வியாக பார்க்க, ஆமாமா என் அப்பா என்கிட்ட தான் சொல்றார் என நறுக்கு தெரித்தார் போல பேசினான் அதிபன்.
அதில் அவரது முகம் சுருங்கிவிட, உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றார். எல்லாத்துக்கும் முன்னாடியே ரெக்வஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டு அப்ரூவல் வாங்கணுமே, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்கிறதால உங்க பையனோட ஒரே கருவில இருந்தேங்கிற சாக்க வச்சு என்ன ரெக்கமெண்ட் பண்ண சொல்றார் என மீண்டும் தன் வார்த்தையினும் ஈட்டி கொண்டு தாயை தாக்கினான் தலைமகன். தீபு என கண்டிப்புடன் நிறுத்திய வேதா கண்களை மிரட்டும் துணியில் உருட்ட, நான் தப்பா எதுவும் சொல்லிடலையேமா என்றான் அவன். தீபு அமைதியா இருப்பா என அவனை அடக்கிய சந்திரன், வேதா நான் உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசலாமா? புருஷனா இல்ல, நம்ம பசங்க மேல எனக்கும் சரிப்பாதி இருக்குங்கிற உரிமையில கேட்கிறேன் என சற்றே தயக்கத்துடன் வேதாவை பார்த்தார். என்ன எனும் விதமாக வேதா தன் கணவரை பார்க்க, 2 நிமிஷம் டைம் கிராண்டடா என மீண்டும் கேட்டார் சந்திரன். அவரது தொடர் கேள்வியால் எரிச்சலுற்றவர் என எரிச்சலுடன் ஏறிட்டார். சொல்லுங்க என வேதா கேட்க, இன்னைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்ரூவல் வாங்கறதுக்காக வந்திருந்தார். அப்போ சில விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். ஏதேச்சையா பசங்களை பத்தி பேச்சு வந்துச்சு. அப்பதான் ஆதித்யா பத்தி சொன்னாரு, என்னால செய்ய முடியாதத என் பையன் செய்யறாங்கிறதுல எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குது, ஆனா பணத்தை மட்டுமே குறிக்கோளா எடுத்துட்டு அவன் ஓடுறதுல எனக்கு வருத்தம்தான். அதை எப்பவும் உரக்க சொல்லுவேன். அவர் எதை அழுத்தி சொன்னாருன்னா, இங்க நிறைய பேரோட பார்வை ஆதி மேல இருக்குதுன்னு. அப்பாவுக்கு அப்புறம் குணசேகரன் காலேஜஸ் எல்லாமே கை மாறிடும், நம்ம நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் எல்லாமே மத்தவங்க கைக்கு போயிடும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ஆதியோட தலையீடு பெரிய ஷாக் தான். ஆரம்பமே அவனுக்கு எதிரிங்களோட தான் என்ற சந்திரனின் பேச்சு நீண்டு கொண்டே போக, டாட் என்ன மேட்டர்னு கிறிஸ்பா சொல்லுங்க, இந்த சென்டிமெண்ட்ஸ் அனாலிசிஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, அண்ட் அதுக்கான நேரமும் என்கிட்ட இல்ல என குறுக்கிட்டான ஆதி. மிஸ்டர் ஆதித்யா, பெத்த அப்பாவோட பேச்ச முழுசா 2 நிமிஷம் கூட காது கொடுத்து கேட்க முடியாம சேர்த்து செல்வத்தால என்ன பயன்? சாகும்போது எதையும் எடுத்துட்டு போக போறதில்ல, அதை ஞாபகம் வச்சுட்டு பேசு என அதிபன் தன் தனையனை கண்டித்தான். இருவரும் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருப்பினும் பார்ப்பதற்கு ஓரளவு ஒற்றுமையுடனே தோற்றமளிப்பர். குணத்திலும் பழக்கும் விதத்திலும் மலையளவு வித்தியாசங்கள் இருந்தாலும் மற்ற சகோதரர்களைப் போல முட்டி கொண்டதில்லை. அவரவர் தத்தமது வழியில் தானுண்டு தன் வேலையுண்டு என சுருங்கிக் கொள்வர். இப்போது அதிபனின் பேச்சு சற்றே எரிச்சலை தந்தாலும் பல்லை கடித்துக் கொண்டு தன் தந்தை பேசுவதை கவனித்தான் ஆதித்யா. ஆதித்யாவுக்கு கெடுதல் செய்யணும், எப்படியாவது அவனுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னு ஒரு சாரார் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல இப்படி ஒரு தொழிலதிபருக்கு தங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மறைமுகமா தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி மரியாதையை உயர்த்திக்கணும்னு இன்னொரு சாரார் முயற்சி பண்றதா அவர் சொன்னாரு. நல்லா யோசிச்சு பார்த்தா அதுவும் ஒரு வகையில உண்மைதான் தோணுச்சு. ஏன்னா பிசினஸ்ல துளியும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத எனக்கு பொண்ணு தரவே அத்தனை பிசினஸ்மேன் தயாரா இருந்தாங்க. ஆதித்யாவுடைய துருதுருப்புக்கும் வேகத்துக்கும் ஆர்வமா இருக்க மாட்டாங்களா என்ன? இவனுக்கும் தான் 29 வயசாகுதே. நாம்ளே நம்ம தரப்புல இருந்து நம்ம குடும்பத்துக்கும் ஆதித்யாவுக்கும் ஏத்த பொண்ணா பார்த்து மருமகள் ஆக்கிக்கிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. அதை பத்தி தான் உன்கிட்ட பேச நினைச்சேன் வேதா என பேசி முடித்த சந்திரன் வேதாவின் முகத்தை ஆழமாக பார்த்தார். தன் மகனை பார்த்த வேதா, நானும் இந்த விஷயத்த உன்கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன் ஆதி. அப்பா சொல்றது சரிதான், நீ என்ன நினைக்கிறப்பா என வினவ, நான் எதுவும் நினைக்கலமாம், ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பத்தியே நான் யோசிக்கல, அது டைம் வேஸ்ட் பண்ற ரிச்சுவல். நான் தனியா இருக்கிறதால எல்லாத்தையும் சமாளிக்க முடியுது, ஒருவேளை புதுசா ஒரு பொண்ணு வந்துட்டா அவளுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாத்தையும் பார்க்கணும், அவளுக்குன்னு நேரம் ஒதுக்கணும், என்னோட வேலைகளை சரியா கவனிக்க முடியும்னு தோணல. ஒருவேளை உங்களுக்கும் டேடிக்கும் இதுதான் சரின்னு தோணுச்சுன்னா எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல, தாராளமா பொண்ணு பாருங்க. பட் ஆவரேஜ் ஹஸ்பண்டா எந்த விஷயமும் என்கிட்ட இருந்து கிடைக்காது, என் வேலைகள் தான் எனக்கு முக்கியம் என தீர்க்கமாக கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டான் அவன். என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறான் என வேதா வருத்தத்துடன் தீபுவை பார்க்க, பணம் மட்டுமே குறிக்கோளா இருக்கணும், வெற்றி மட்டும்தான் மனித வாழ்க்கைக்கான அர்த்தம்னு நீங்க தானே ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்கம்மா, அதனால தான் இப்படி சொல்லிட்டு போறான் என அப்போதும் குத்தி காட்டினான் அதிபன். தீபு அமைதியாயிரு என அவனை அடக்கிய சந்திரன், வேதா ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய சமயம் இதில்ல. உடலாலையும் மனதாலையும் கல்யாணத்துக்கு தயாரா இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு சராசரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவளுடைய உணர்வுகளை சிதைக்க வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா இத பத்தி பேசலாம் என தன் மனைவியிடம் பேச, அவரும் இல்ல கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், எந்த இடத்திலையும் என் பையனை யாரும் தப்பா பேசிடக்கூடாது என்றார் உறுதியாக. பெரியவன் இருக்கிறப்போ சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அது சரியா வராதுமா என சந்திரன் வேதாவை திசை திருப்ப முயற்சிக்க, அப்பா இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம், வெற்றியாளர்கள் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையாமா என குறுக்கிட்டான் அதிபன். நான் முடிவு பண்ணிட்டேன், ஆதி தீபு 2 பேருக்கும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என தன் முடிவை தெரிவித்த வேதா தன் மகன்களுக்கு ஏற்ற வரன்களை தேடும் முயற்சியில் இறங்கிவிட்டார்.
அதிபனின் தொழில் மற்றும் குணத்திற்கு ஏற்றாற்போல மருத்துவராக இருக்கும் மணமகளை தேட சித்தம் கொண்டவர் ஆதித்யாவின் தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொழிலதிபரின் மகளும் அவரது தொழிலில் உதவுபவளுமான மணமகளை தேர்ந்தெடுக்க முற்பட்டார். அவரது தேடலின் முடிவில் ஆதித்யாவுக்கு ஏற்ற மணமகளாக எஞ்சி நின்றார் தன்யா. ஆதி, இந்த பொண்ணு பெயர் தன்யா, ரகுராம் அங்கிளோட பொண்ணு. அவரோட இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே இவ தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றா. நீ உன் வழியில போனா அவ அவளோட வழியில போவா, பெருசா பிரச்சனை வராது. இன்னைக்கு ஈவினிங் மவுண்ட் ரோட்ல இருக்கிற காஃபி ஷாப்க்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிப்பாரு, பிடிச்சிருந்தா பேசலாம், இல்லைன்னா வேற பொண்ணு பார்க்கலாம் என அவளது புகைப்படத்தை காட்டி வேதா தெரிவிக்க அவனுக்கோ அவளது முகம் கூட நினைவில்லை. ஓகே மாம், 10 நிமிஷம் தான் டைம், முன்னாடியே அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுங்க. அதுக்கு மேல உட்காரு, பேசணும், டின்னர் சாப்பிடணும், நைட் வாக் போகணும்னு கம்பல் பண்ணா அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்ல என்னும் நிபந்தனையுடனே புறப்பட்டான் அவன். கோட் சூட்டுடன் காபி ஷாப்பிற்குள் நுழைந்தவனை ரசித்தவாறே எழுந்து நின்றவள், என்ன ஆதி, என்ன ஞாபகம் இருக்குதா? கார் ஸ்பேர்ஸ்பாட் கம்பெனி ஓப்பனிங்ல மீட் பண்ணிக்கிட்டோமே என கேட்க, சாரி, எனக்கு சம்பந்தம் இல்லாத எதையும் நான் ஞாபகத்துல வச்சுக்கிறதில்ல என்றவாறே அமர்ந்தான் ஆதித்யா. ஏன் நின்றுகிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன என்னோட கம்பெனி எம்ப்ளாயியா? உட்காருங்க என அவன் பேசிய விதத்திலேயே எரிச்சல் மண்டியது தன்யாவிற்கு. முகத்தை கடுகடுவென வைத்தவாறே அமர்ந்தவளுக்கு மொத்த ஆர்வமும் வடிந்து போனது. தலையை பிடித்தவாறே அமர்ந்திருந்தவளின் முன்னால் சொடுக்கு போட்டவன், இப்படி சும்மா உட்கார்றதுக்கா என்ன வர சொன்னீங்க? டிராவல்ல எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் தெரியுமா என கேட்டான். கடுப்புடன் அவள் நிமிர்ந்து பார்க்க, ஓகே, நான் வந்த வேலையை பார்க்கறேன். அம்மா எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களோட செலெக்ஷன் கிரைட்டேரியாவில் ஃபில்டர் பண்ணப்ப நீங்க மென்ஷனிங்க, ஸோ உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை முதலிலேயே கேட்டுடுறேன், அதெல்லாம் ஓகேனா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை என்றவன் தானே தொடர்ந்தான். தன்யா, நவ் யூ ஆர் 25 ரைட்? இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா என அவன் கேட்ட கேள்வியில் அரைந்து விட்டால் என்ன என தோன்றியது தன்யாவிற்கு. இவனோட கேள்விகளுக்கு பதில் சொன்னா நான் செலக்டடாம், அப்போ என் கன்சன்ட் தேவையில்லையா? நான் என்ன இவன் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கா வந்திருக்கேன், எடுத்த எடுப்பிலேயே லவ் பண்ணியிருக்கியான்னு கேட்கறான் என உள்ளுக்குள் குமைந்தாலும் எஸ் என்றால் அமைதியாக, லவ் பண்ணி இருக்கீங்களா? அப்படின்னா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, யூ ஆர் ரிஜெக்டட் என ஆதி முடிக்கும் முன்னரே அங்கிருந்த தண்ணீரை அவனது முகத்தில் ஊற்றியிருந்தாள் தன்யா. ஹீ, வாட்ஸ் ராங் வித் யூ கேர்ள்? நான் கேஷுவலா தானே பேசிட்டு இருந்தேன் என கோபத்துடன் எழுந்து கொண்ட ஆதித்யா வெயிட்டர் என சத்தமாக அழைத்தான். சார் என வெகு பவ்யமாக வந்து நிற்க, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஏன் உள்ள விடுறீங்க? ஒருத்தங்க என்டர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க பிசிக்கலி அண்ட் மென்டலி ஹெல்தியா தான் இருக்கிறாங்களான்னு செக் பண்ணிட்டு அனுப்ப மாட்டீங்களா? பேசிட்டு இருக்கிறப்பவே என் மேல தண்ணி ஊத்துறாங்க. இப்படிப்பட்டவங்களை உள்ள விட்டுட்டு என்னை இன்சல்ட் பண்ணதுக்கு உங்க காஃபி ஷாப் சார்பா எனக்கு காம்பன்சேஷன் பே பண்ணியே ஆகணும். இந்த மனநிலை சரியில்லாதவளால என் காஸ்ட்லி கோட் நாஸ்தி ஆகிடுச்சு, கூடவே என் டைமும் வேஸ்ட் என கத்த தொடங்கி விட்டான் ஆதித்யா. நீங்களா வந்தீங்க, நீங்களா சண்டை போட்டுக்கிட்டீங்க, இதுல நானும் எங்க காஃபி ஷாப்பும் எங்கடா வந்தோம் என்கிற ரீதியில் பாவமாக பார்த்தவன், சாரி சார், நடந்த எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் என ஆதித்யாவிடம் கிஞ்சும் துணியில் பேச, ஹே, நீ ஏன் சாரி கேட்கிற? அப்படின்னா இவன் சொன்ன எல்லாமே உண்மைனுதான அர்த்தம், சோ நீயும் என்ன பைத்தியக்காரின் அக்செப்ட் பண்ணிக்கிற இல்லையா என அவனிடம் சீறினாள் தன்யா. மேம், சாரி மேம் என அவன் அவளிடம் சரணடைய, ஹே, டோன்ட் ஆஸ்க் சாரி, கால் யுவர் சீஃப் என மிரட்டல் ரீதியில் கட்டளையிட்டான் ஆதித்யா. ஹலோ, இது ஒன்னும் உங்களோட ஆபீஸ் இல்ல, இது ஒரு பப்ளிக் பிளேஸ், இங்க யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவோ கமெண்ட் பண்ணவோ உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது என ஆதித்யாவிடம் கராராக உரைத்த தன்யா, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல, உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு, இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது, வேணும்னா உன் டைரியில எழுதி வச்சுக்கோ என சாபமிட்டாள். இதை கேட்டு சத்தமாக சிரித்த ஆதித்யா, நான் உனக்கு கல்யாணம் வேணும்னு ஒத்த கால நின்னு அடம் பண்ணல, அம்மா சொன்னாங்க வந்த அவ்வளவுதான், இல்லனா நேரத்தை செலவழிச்சு வந்து உன்ன மாதிரி ஒரு கிராக் கிட்ட பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும் எனக்கு தலையில தான் என கேலியாக பார்த்தான். என்ன சொன்ன, என்ன சொன்ன, கிராக்கா? நான் கிராக்கா? நீ தாண்டா கிராக்கு? யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, எதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல, நீ எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சேர்மன், என்னத்த கிளிப்பியோ ஒன்னும் புரியல, வாழ்க்கையில கொஞ்சமாவது அனுபவமும் சுயபுத்தியும் வேணும், சும்மா எல்லாத்தையும் திமிரால சாதிக்கிடனச்சா இப்படித்தான் வந்து முட்டிக்கிட்டு நிக்கும், நீயும் உன் கேவலமான பாலிசியும், இன்னைக்கு வேணும்னா நீ வளர்ந்து வரும் பிசினஸ் மேனா இருக்கலாம், ஊரே உன்னை மெச்சிக்கலாம், ஆனா ஒரு நாள் நீ நடு தெருவுல நிப்ப, நீ எதுக்கும் லாயக்கு இல்லாதவனு ஊரே சொல்லும், அப்ப இந்த தன்யா சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுப்ப என அவள் தன் போக்கில் சாபத்தை அள்ளி வீசிக்கொண்டே போக ஆதித்யாவிற்கு கோபம் ஜிவு ஜிவுவென தலைக்கேறியது. அவள் வேறு எதை பேசியிருந்தாலும் இவளோட பேசினா நேரம் வேஸ்ட் ஆகும் என கடந்து சென்றிருப்பான், ஆனால் இவளோ அவனது உயிர் நாடியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாள்.
இத்தனை பேரை எதிர்த்து பெற்ற தாயின் அறிவுரையை புறக்கணித்து இளமையின் சுகங்களை விடுத்து இரவு பகல் பாராது அயராது ஓடிக்கொண்டிருப்பது தன்னை ஒரு சிறந்தவனாக நிலைநிறுத்திவிட வேண்டும் என்பதற்காகத்தானே. முதலுக்கே மோசம் விளைவிக்கும் ரீதியில் இருக்கிறதே இவளது பேச்சு. கன்னி வாக்கும் கழுத வாக்கும் ஒண்ணுப்பா, என்னைக்கும் பொண்ணு வாயிலிருந்து சாபம் வாங்கிடக்கூடாது என எப்போதோ விடுமுறைக்கு ஊருக்கு செல்லுகையில் பக்கத்து வீட்டு பாட்டி அறிவுறுத்தியது நினைவில் வந்து போக, ஸ்டாப் இட் தன்யா என உருமினான் ஆதித்யா. ஸ்டாப் பண்ணணுமா? நான் ஏன்டா ஸ்டாப் பண்ணணும்? உன்னுடைய புத்திக்கு இதுவே கம்மிதான். நீ எவ்வளவு கேவலமானவன் தெரியுமா? அண்டர் கிரவுண்ட்ல நீ என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அத்தனையும் புட்டு புட்டு வச்சா மொத்தமா நாரிடும் என அவள் ஆத்திரத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமல் வார்த்தைகளை உமிழ்ந்து கொண்டிருக்க அவளை தடை செய்யும் வழி தெரியாமல் விழித்தான் அவன். ஒரு கணம் கண்களை மூடி சிந்தித்தவன் சற்றும் தாமதியாமல் அருகிலிருந்த மேஜையில் வைக்கப்பட்டிருந்த சூடான தேநீரை எடுத்து அவளது பாதத்தில் ஊற்றினான். ஆ என வழியால் துடிக்க காஃபி ஷாப்பின் ஊழியர்கள் ஸ்தம்பித்து நின்றனர். சார், நீங்க குணா சாரோட பேர் என்ன தெரியாது, என்னென்னவோ நடந்து போச்சு. சாரி சார், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. ஹோட்டல் வச்சிருந்தவன் கடன் பிரச்சனையால இந்த ஒரு காஃபி ஷாப் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. இங்க நடந்தது சோசியல் மீடியாவில் லீக் ஆனா எங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் என வேண்டிக் கொள்ள அவரை முறைத்தவன் வேகமாக காரை நோக்கி சென்றான். டே சைக்கோ, எங்கடா போற? நீ இன்ட்ரோவர்ட்னு பார்த்தா இப்படி பிஹேவ் பண்ற, கடவுள் நிச்சயமா உனக்கு ஒரு பாடத்தை கத்து தருவாரு. மனுஷங்களை துச்சமா நடத்துற உனக்கு எல்லாருடைய வலியும் வேதனையும் புரியற நாள் வரும். அப்போ நீ எல்லார்கிட்டையும் சாரி கேப்ப, யாரும் உன்னை மன்னிக்க தயாரா இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் தேடுவ, ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க என அவள் இன்னமும் அவனுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தவாறே இருக்க கையில் முதலுதவி பெட்டியுடன் உள்ளே வந்தான் அவன். அவள் அருகே அமர்ந்தவன் தன் இடது கையில் டிஷ்யூவை எடுத்து அவளது காலில் கொட்டியிருந்த தேநீரை துடைத்தான். பஞ்சை எடுத்து அதில் களிம்பை வைத்து மீண்டும் இடது கையால் பாதத்தில் பட்டும் படாமல் துடைத்து விட்டு நிமிர்ந்தவன், ஆக்சுவலி இந்த அட்டாக் பிளான் பண்ணி நடந்ததில்ல, உன் பேச்ச ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு தற்காப்பு நோக்கில் நடந்தது. பொண்ணுங்களை பிசிக்கலி ஹர்ட் பண்ணக்கூடாது, தாயோ தாரமோ உடன் பிறந்தவளோ யாரா இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம தொடக்கூடாதுன்னு அப்பா சின்ன வயசுல சொல்லியிருக்காரு. இல்லைன்னா நீ தண்ணிய ஊத்தின மறு நிமிஷமே உன் கண்ணம் பழுத்திருக்கும், இனியாவதே இந்த ஆதிய நெருங்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கோ என விரலை உயர்த்தி எச்சரித்தான். நீ சொன்னதுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட உனக்கு நடக்க போற அசம்பாவிதங்களை கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது என மிரட்டலாக தெரிவித்தவன் கடையின் முதலாளியிடம் வந்தான். இந்த நிமிஷத்திலிருந்து இந்த காஃபி ஷாப் என்னோடது, உங்களுக்கு தேவையான பணத்தை நாளைக்கு ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கோங்க. என் காஃபி ஷாப்ல இந்த மாதிரி குப்பைகள் எல்லாம் இருக்கக்கூடாது, வெளியே தூக்கி போடுங்க என கண்டிப்பாக உரைத்து விட்டு வெளியேற, குப்பையா நான் குப்பையா என அங்கிருந்த நாற்காலியை தூக்கி வீச தொடங்கிவிட்டாள் தன்யா. மேம் பிளீஸ் கொஞ்சம் பொறுமையாருங்க, உங்களோட ஈகோ கிளாஷ்க்கு மத்தவங்களோட நிம்மதியை குலைக்காதீங்க என பக்கத்து மேஜையிலிருந்த ஒருவர் பேச, ஓ இங்க என்ன ஒருத்தன் பைத்தியம்னு சொல்லிட்டு போறான், உங்களுக்கு நிம்மதி தான் முக்கியமா என்றவள் அவரது மேஜையிலிருந்த அனைத்தையும் எடுத்து வீசினாள். வாவ் சபாஷ் என கைத்தட்டியவாறே உள்ளே வந்த ஆதித்யா, இப்ப சொல்லுங்க மிஸ் தன்யா, யாரு கிராக், நீங்களா நானா என சற்றே நக்கலாக புருவ முயற்சினான். சே, நீ ஒரு ஆளுன்னு உன்னை பார்க்க வந்தன் பாரு என எரிச்சலுடன் தனது பையை எடுத்தவள் அங்கிருந்து வெளியேற எத்தனைக்க, ஹலோ என்னோட காஃபி ஷாப்ல நீங்க உடைச்ச திங்ஸ்க்கெல்லாம் யாரு காசு கொடுப்பாங்க என சீண்டினான் ஆதித்யா. அவனது கேள்வியில் மேலும் எரிச்சலுற்றவள் தன் பையை துளாவ, காசு இருக்குதா, இல்ல எப்படியும் நான் தான் பே பண்ணுவேன்னு பர்ச வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா என கேலியாக பார்த்தான். என என்ன உன்ன மாதிரி நினைச்சியா என பற்களை நர நரவென கடித்தவள் தனது பர்சில் இருந்த பணம் அத்தனையையும் அங்கிருந்த மேஜையில் கொட்டினாள். உன்னோட இத்து போன இந்த காஃபி ஷாப்க்கு ஏற்பட்ட இழப்பீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கோ, மீதி ஏதாவது பணம் இருந்தா அதை என்னோட டொனேஷனா வச்சுக்கோ, இல்லைனா உனக்கு டிப்ஸா வச்சுக்கோ என சற்று திமிராக உரைத்து விட்டு வெளியேறினாள் தன்யா. தன் காரில் ஏறிக்கொண்டவள் இலக்கில்லாமல் வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் சற்றே கோபம் தனிய பெற்றவள் ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு வெளியே வந்து நின்றாள். நோ, இந்த ஆதிய சும்மா விட மாட்டேன், இவ்வளவு தூரம் என்னை இன்சல்ட் பண்ணினவனுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுத்தே ஆகணும், என்னோட சாபத்தை கடவுள் நிறைவேற்றாரோ இல்லையோ நான் செய்வேன், அவனை நடு தெருவுக்கு வர வச்சு கதறி அழ வைப்பேன் என தனக்குத்தானே சபதம் ஏற்றுக்கொண்டாள் தன்யா. ஆனால் இறைவனோ இவளது சாபமனைத்தையும் அவனுக்கு வரமாக பரிசளிக்க சித்தம் கொண்டிருந்தார். இறைவனது கொடையும் எதிராக அமையவிருக்க இவளது சதியும் சேர்ந்துவிடில் அதை ஆதித்யா முறியடிப்பானா, இல்லை சதியில் மூழ்கி மட்கி போவானா என்பது கடவுளுக்கே வெளிச்சம். குறிப்பிட்ட நேரத்துக்கு சற்று தாமதமாகவே உள்ளே வந்த தன் தனையனை கேள்வியாக பார்த்தார் வேதா. அப்பவே சொன்னேனே வேதா, பிசிக்கலாவும் மென்டலாவும் கல்யாணத்துக்கு தயாரா இல்லாத ஒருத்தனை கம்பல் பண்ணாதேன்னு, இப்போ அங்க காஃபி ஷாப்ல ஏதோ பிரச்சனை போல என சந்திரன் தெரிவிக்க, அப்பா சொல்றது உண்மையா ஆதி என வினவினார் அவர்.
ஆமாமா, தன்யாவுக்கும் எனக்கும் ஈகோ கிளாஷ், இது செட் ஆகாது, இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க என்றவன் உள்ளே சென்றுவிட வேதாவிற்கோ அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்கிற வேட்கை தீரவில்லை. மறுவாரமே மற்றொரு பெண்ணின் புகைப்படத்துடன் வந்தமர்ந்தார். இந்த பொண்ணு நேம் இஷா. இவளும் பிசினஸ் மேனோட பொண்ணுதான். அநேகமா போன தடவை மாதிரி கிளாஷ் வராதுன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்காக ஒரே ஒரு தடவை ஃப்ரெண்ட்லியா ஹாய் சொல்லிட்டு வாயே என அவர் கெஞ்ச, முந்தைய தடவை போலவே குறிப்பிட்ட பூங்காவிற்கு சென்று தனது கேள்வியை கேட்டுவிட்டான் அவன். எஸ் என்றவள் யூ ஆர் ரிஜெக்டட் என்னும் இவனது முடிவில் பெரிதாக சலனமடையவில்லை. புன்னகையுடன் எதிர்கொண்டாள். இதை எதிர்பார்த்திராதவன் புருவத்தை நெரிக்க, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கூட உங்க மைண்ட் பிராட் ஆகலையா என தன்மையாக கேட்டான். வாட் யூ மீன் என ஆதி குழப்பத்துடன் வினவ, ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சா தப்பா? காதலிச்சவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா இங்க பாதி ரிலேஷன்ஷிப் அந்தரத்துல தொங்கிட்டு தான் இருக்கும். விதியோ இல்ல நம்ம மனமோ இந்த உறவு சரியில்லைன்னு தீர்மானிக்கிறப்ப அதுல இருந்து வெளியே வரதுதானே சாமர்த்தியம். ஆயுசுக்கும் ஏன் அதை தூக்கிட்டு தெரியணும்? சரிவராத திருமண வாழ்க்கையில இருந்து வெளிவரதுக்கு டிவோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்ப, காதல் இருந்து வெளிவரதுக்கு பிரேக்அப் ஃபெயிலியர்னு இன் ஆப்ஷன்ஸ் இருக்க கூடாது. நீங்க ஏன் இதை கேஷுவலா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? காதலிக்கிறது தப்பா என்ன? பாஸ்ட்ல எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்த பின்னாடி நம்மை தாண்டி அந்த அன்பு எங்கேயும் போயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப ஹெல்த்தியான அப்ரோச் என அவனுக்கு பாடம் எடுத்தா லிஷா. ஓ என கேட்டுக்கொண்டவன் அமைதியாக அமர்ந்திருக்க, நீங்க ஏன் யாரையும் காதலிக்காத பெண்ணை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கா என அவள் வினவ, நீங்க நான் சொல்ல வந்ததை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். யாரையுமே காதலிக்காத பொண்ணுதான் வேணும்னு சொல்லல, அந்த பொண்ணோட வாழ்க்கையில அப்பா சகோதரனுக்கு அடுத்தபடியா நுழையிறேன் நான். பயாலஜிக்கல் உறவுல நான் தான் முதலா இருக்கணும்னு நினைக்கிறேன் என ஆதித்யா தன் தரப்பை தன்னால் இயன்ற மட்டும் எளிமையான வார்த்தைகளால் விளக்க முற்பட, வித்தியாசமா இருக்குதே, ஏன் அப்படி என வெகு ஆர்வமாக கேட்டாள் இஷா. ஏன்னா எல்லாத்துலயும் நான் தான் முதலா இருக்கணும், எனக்குள்ள ஊறி போயிருக்கிற தாட் இது. ஒரு வகையில ஆசை, வேட்கை, வெறின்னு கூட சொல்லிக்கலாம் என தோளை குலுக்கியவன் சற்றே ஆசுவாசமாக சாய்ந்தமர, பட் நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு செகண்ட் சன் ஆம் ஐ ரைட் என கிடுக்கு பிடி போட்டாள் அவள். அதை தவிர எல்லாத்துலேயும் முதலா வந்துடணும் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இரண்டாவதா தான் பிறக்கணும்னு கடவுள் டிசைட் பண்ணிட்டாரு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா இந்த உலகத்துல நாம எப்படி வாழணும், இதையெல்லாம் சாதிக்கணும்னு நாம டியூன் பண்ணிக்கலாம் இல்லையா என சற்றே கர்வத்துடன் பார்த்தான் ஆதித்யா. சோ பிறப்ப தவிர வேற எதுலையும் முதலிடத்தை நீங்க விட்டு கொடுத்ததே இல்லையா? இதுவரைக்கும் விட்டு கொடுத்ததில்ல, இவ்வளவே கிளாஸ் அட்டண்டன்ஸ்ல கூட அதிபனுக்கு அப்புறமா ஆதித்யான்னு வருதுன்னு காலேஜ் படிக்கிறப்ப கெஜெட்ல ஆதித்யான்னு மாத்தினவன் தான். டபுள்ஏ வந்துட்டா நம்மளை யாரும் கிராஸ் பண்ணிட மாட்டாங்கன்னு ஒரு ஆணை வந்தான். ரெண்டாவது பிறந்துட்டேன்னு கடவுளே டிசைட் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்களே, ஆனா பிறக்கும் போதே அதை முறியடிக்க முயற்சி செஞ்சவன் இந்த ஆதித்யா. எஸ், என்னோட ராசி நட்சத்திரம் என்னன்னு தெரியுமா? அஸ்வினி நட்சத்திரம் 1 பாதம், மேஷ ராசி. இப்ப சொல்லுங்க, நான் முதலிடத்துக்கு உரியவனா இல்லையான்னு? கிளாஸ்ல எப்பவுமே நான் தான் முதலிடம், 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் ரெண்டுலயும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் தான், பிகாம்ல கோல்டு மெடல். பிறக்கும் போதே முதலிடத்திற்காக அவதரிச்சவன் இந்த ஆதித்யா. வெற்றி மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அப்படி இருக்கிறப்ப எனக்கு மனைவியா வரப்போற பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் எப்படி ரெண்டாவதா இருக்க சம்மதிக்க முடியும்? காதல் தானேன்னு நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க, பட் அவன் மனசுல நான் ரெண்டாவதா குடியிருக்க போறவன் தானே. ஆதித்யாவின் இந்த பேச்சை கேட்ட இஷாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. ஏங்க இதெல்லாம் ஒரு ரீசனா? சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இது ஏதோ மிட்டாய் கடை முழுசா எனக்கு தான், ஏன்னா நான் தான் அதை முதல்ல பார்த்தேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிரேசி திங்கா இருக்கலாம், பட் ஒரு சராசரி மனுஷனுக்கு கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். சாரி, உங்க எமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் ஆகுற மாதிரி சிரிச்சிட்டேன் என உரைத்தவள் எழுந்து விட்டாள். ஆக்சுவலி என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். நான் இந்த வருஷம்தான் ஃபாரின்ல MBA கம்ப்ளீட் பண்ணேன், ஜேர்னலிசம் ஆல்சோ படிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிசினஸ்லயும் மீடியாவிலையும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு தான் உங்க அம்மாவும் இந்த ப்ரொபோசலை வச்சாங்க, பட் இது சரியா வரும்னு எனக்கு தோணல. உங்களை வேணான்னு சொல்லி அதனால ஏற்படுற உங்களுடைய கோபத்தையும் அப்பாவுடைய வருத்தத்தையும் ஒரே நேரத்துல சமாளிக்கிற அளவுக்கு என்கிட்ட மனத்திற்பம் இல்ல. ஐ நீட் அ பீஸ்ஃபுல் லைஃப். நீங்க சொன்ன யூ ஆர் ரிஜெக்டட் இந்த வார்த்தைய நம்ம கான்வர்சேஷனோட டிசிஷனா ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் நமக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணினாங்க. நாம மீட் பண்ணி பேசணும், பட் நீங்க எதிர்பார்க்கிற எந்த கிரைட்டீரியாவுக்குள்ளயும் நான் அடங்கல. சோ நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இதுதான் இப்ப சில நிமிஷங்களா நடந்த சந்திப்பின் சாராம்சம் என கூறிவிட்டு இதழ் மலர சிரித்தாள் இஷா. அவனும் குழப்பத்துடன் அவளை நோக்க, நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணினது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆத்மாத்தமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஆதி, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் என கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல எத்தனைத்தாள் அவள். 2 முன்னால் நடந்தவள், ஆதி பொண்ணு பாக்குற விஷயத்திலேயும் யாரும் வந்து பாத்துட்டு போகாத பொண்ணுதான் வேணும்னு அடம் பண்ணாதீங்க,
ஏன்னா நீங்களே ரெண்டு பேரை போய் பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்க மூணாவது தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என புன்னகையுடன் தெரிவித்து விட்டு நகர்ந்தாள் இஷா. மா, இதுவும் செட் ஆகலமா என சோர்வுடன் சோஃபாவில் அமர்ந்த ஆதித்யாவின் தோளில் கை வைத்தான் அதிபன். காரணம் எதுவும் சொல்லாம ஜஸ்ட் வேணான்னு சொன்னா தினம் தினம் 100 ஆப்ஷன்ஸ் உன் கண்ணு முன்னாடி விரிஞ்சிட்டே தான் இருக்கும். அம்மா இந்த கல்யாண விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்காங்க, சோ நீ தெளிவா பேசு. ஏன் இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் பிடிக்கல, எந்த மாதிரி எதிர்பார்க்கிறேன்னு வெளிப்படையா சொல்லு. ஏன்னா வாழ போறது நீதான், அம்மா இல்ல என அவன் அறிவுறுத்தன். தலையை பிடித்து கொண்டு யோசித்தான் ஆதித்யா. யாரும் வந்து பாத்துட்டு போகாத பொண்ணத்தான் வேணும்னு அடம் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்களே ரெண்டு பேரை போய் பார்த்திருக்கீங்க எனும் இஷாவின் வார்த்தைகள் வேறு நீங்காமல் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்க இந்த மணமகள் தேடும் படலத்தை தற்காலிகமாக தள்ளி போட சித்தம் கொண்டான் அவன். ஆனால் என்ன காரியத்தை கூறுவதென அவனுக்கு பிடிபடவில்லை. யாரையும் காதலிக்காத பொண்ணுதான் வேணுமா என தப்பித்தவரையும் தன் தாயிடம் உரைத்து விட்டால் அதையும் தனது ப்ரொஃபைலில் சேர்த்து விடுவார். ஒருவேளை தன்யாவை போன்றதொருத்தி அவளை அவமானப்படுத்த நேர்ந்தால் இவ்வாறு சிந்தனைகள் சேகரிக்க ஒருவாராக குழம்பி தெளிந்தவன் அம்மா என தீர்க்கமான குரலில் அழைத்தான். அவர்களது கம்பெனி பங்குகளின் நிலவரத்தை பார்த்து கொண்டிருந்த வேதா தன் மகனின் குரலை கேட்டதும் கணினியிலிருந்து எழுந்து அருகே வந்தார். அதி, இன்னைக்கு நம்ம ஷேர் நல்லா போயிருக்குப்பா. நம்ம என்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற MBA பசங்களுக்கு ஷேர் ட்ரைடிங் பத்தி ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஐ ஓப்பனிங் மாதிரி இருக்கும். நாமளும் வர எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து ட்ரிக்ஸ் கத்துக்கலாம். தேவையில்லாம ட்ரேடிங் கன்சல்டேஷன் மட்டுமே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் என அவர் பேச, மா என முறைத்தான் அதிபன். அம்மா, ஒரு பையன் எமோஷனலா ஏதோ சொல்ல வரான், அந்த சமயத்துல கூட பிசினஸ் லாபம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால தான் அவன் இப்படியெல்லாம் ஆகிட்டான் என கடுப்புடன் உரைக்க, அப்படியாப்பா என ஆதியை பார்த்தார் வேதா. மா, இந்த பொண்ணு பார்க்கிற ப்ராசஸ கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்க பிளீஸ் என அவன் மெல்லிய குரலில் உரைக்க, ஏன்பா பிடிக்கலையா இல்ல வேற ஏதாவது காரணமா என வினவினார் அவர். அது வந்துமா என ஒரு கணம் தயங்கியவன், என்னோட வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கிறாமா என்று விட்டான். வாட் என அதிபன் அதிர்ந்து நோக்க, என்னடா சொல்ற என வேதாவும் சந்திரனும் அருகே வந்தனர். வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது, நானும் அவளும் நல்லா பழகிட்டு இருந்தோம், எங்களுக்குள்ள சின்ன கிளாஷ், பிரிஞ்சு போயிட்டா, இப்போ எங்க இருக்கான்னு கூட தெரியல, ஸ்டில் அவளை தேடிட்டு இருக்கேன். ஒருவேளை அவ கிடைக்க மாட்டான்னு எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அத்தனையும் வடிஞ்சு நிராயுதமானியா நின்னனா அப்போ உங்ககிட்ட சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க யார சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என இன்று சந்திக்க சென்ற தொழிலதிபர் ஒருவரின் அலுவலக வரவேற்பறையில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த திரைப்படத்தின் காட்சியை தனக்கேற்றாற் போல திரித்து தாயிடம் ஒப்புவித்து முடித்தான் அவன். ஆதி, நிஜமாதான் சொல்றியா என நம்பாமல் கேட்ட வேதா அந்த பொண்ணு பெயர் என்ன என கராராக வினவினார். அந்த பொண்ணோட நேம் வந்து வந்து என அவன் யோசிக்க, உண்மையாவே அப்படி யாராவது இருந்திருந்தா டக்குன்னு சொல்லியிருப்பதான ஆதி என்றான் அதிபன். ஹலோ, அதெல்லாம் இருக்கிறா, அவன் நேம் சுப்ரஜா, நான் சுப்புன்னு கூப்பிடுவேன் என ஏதோ ஒரு நினைவில் கூறிவிட்டான். சுப்ரஜா ரொம்ப அழகான பெயர்டா, நிச்சயமா உன்னோட தேடல்ல அவ கிடைச்சிடுவான்னு நம்புறேன், நானும் என்னாலான முயற்சிகளை செய்யறேன் என வேதா அதற்கும் கங்கணம் கட்டி கொண்டு முன்வர, அம்மா அவளை தொலைச்சவனா நான் தான் தேடணும், கையில கிடைச்ச பொக்கிஷத்தை தொலைச்சதுக்கான தண்டனையா இந்த காத்திருப்பின் காலத்தை கன்சிடர் பண்ணிக்கிறேன் என விரக்தியுடன் பேசுவது போல குறிப்பிட்ட ஆதித்யா அதற்கு மேல் அவ்விடம் வீழ்ச்சிருந்தால் ஏதேனும் புதிதான பொய்களை தேடி எடுக்க வேண்டியிருக்கும் என உணர்ந்து வேகமாக தனது அறைக்கு சென்று விட்டான். மறுநாளில் தான் தனது நண்பர்களுடன் இணைந்து தொடங்கப் போகும் கணினி வழி இலவச கன்சல்டேஷன் தொடர்பாக பள்ளித்தோழன் ஒருவன் நடத்தும் வெப் டெவலப்பிங் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு சந்திக்க சென்றான் அதிபன். வாடா, எப்படி இருக்கிற, எல்லாம் எப்படி போகுது, ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, என்னாச்சு என அவன் அன்பொழுக விசாரிக்க, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு மச்சான் என்றவாறே அமர்ந்தான் அவன். ஆன்லைன்ல ஒரு கன்சல்டேஷன் ஃபோரம் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கும்டா, இப்ப எல்லாம் ஆன்லைன் மயமாகிடுச்சு, தலை வலிக்குதுன்னா கூட கூகுள தான் கேக்குறாங்க, நமக்கு அது வந்துடுமோ இது வந்துடுமோன்னு பயத்திலேயே அது வந்துடுது. அதுதான் அந்த மாதிரி ஆளுங்களை கன்வின்ஸ் பண்றது மாதிரி ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும், முதல்ல ஃப்ரீயா சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இது சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வாலண்டியர் சேர்த்துட்டு கொஞ்சம் கமர்ஷியலா போகலான்னு ஒரு பிளான், அதுக்கு தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன் என அதிபன் உரைக்க, வாவ் செம மச்சான், வாழ்த்துக்கள் என கை குலுக்கினான் தோழன். அதாண்டா, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி வெப்சைட் ஒன்னு கிரியேட் பண்ணணும், அதுல SEO ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும் என அதிபன் பேசிக்கொண்டிருக்க, ராகவ் என அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியன் ஒருவனை அழைத்தான் அதிபனின் தோழன். சுபுவை வர சொல்லுங்க என அவனுக்கு கட்டளையிட்டவன், புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற பொண்ணுப்பா, ரொம்ப இனோவேட்டிவா டிசைன் பண்றாங்க, பிளாகிங் ஆப் டெவலப்பிங்னு எல்லாத்துலயும் பிச்சு உதர்றா. ரீசெண்டா நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தருடைய ஒய்ஃப் பொட்டிக்கு இவதான் வெப்சைட் டிசைன் பண்ணனா என அவளை குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருக்க
அங்கே அவளோ ராகவை வார்த்தைகளால் கடித்து குதறி கொண்டிருந்தாள். ஹே, என்ன சுப்புன்னு கூப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கால் மீ சுபு, 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 நான் சுப்பு, சுப்பு, அண்டர்ஸ்டாண்ட் என அவள் மூக்கு விடைக்க பேச சுப்ரஜாவை சுப்புன்னு தான் கூப்பிடுவேன் என சட்டமாக உரைத்த ராகவ் வேகமாக அங்கிருந்து ஓடிவிட கார்த்திக் என அழைத்தவாறே அவனது கேபினை நோக்கி வந்தாள் அவள். வேகமாக உள்ளே வந்தவள் அதன் பின்னரே அமர்ந்திருந்த அதிபனை கவனித்தாள். ஹே, சாரி சாரி என வெளியே செல்ல எத்தனைக்க, சுபு வாங்க வந்து உட்காருங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங் என மென்மையாக அழைத்தான் கார்த்திக். இந்த ராகவ் டென்ஷன் பண்ணிட்டான் என நெற்றியில் முத்து முத்தாக வியர்த்திருந்த வேர்வையை துடைத்தவாறே அமர்ந்தவளிடம் அதிபனை அறிமுகம் செய்து வைக்க முற்பட்டான் அவன். சுபு, இவன் அதிபன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பக்கத்து ஜிஹெச்ல ஹவுஸ் சர்ஜனா இருக்கான். அதிபன், இவங்க தான் எங்க கம்பெனியுடைய உயிர் நாடி, சுப்ரஜா, எல்லாரும் சுபுன்னு கூப்பிடுவாங்க என கார்த்திக் பரஸ்பரம் அறிமுகம் செய்து வைக்க முற்பட சுபு, சுப்ரஜாவா என அணிச்சியாக அசைந்தன அதிபனின் அதரங்கள். இவங்க நேம் சுப்ரஜாவா என உறுதி செய்து கொள்வதற்காக மீண்டும் ஒரு முறை கேட்டான் அதிபன். ஆமாடா, இது ஒன்றும் அவ்வளோ புதுமையான பேர் இல்லையே, தினமும் காலையில போடுற சாமி பாட்டில் கேட்போமே, கௌசல்யா சுப்ரஜானு என சற்றே கலகலப்புடன் பேசிய கார்த்திக். சுபு, நானும் அதிபனும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் அவரவர் வேற வேற பாத்துல போனாலும் எங்களுடைய நட்பு மட்டும் மாறவே இல்லை என்றான் அவளிடம். ஓ நைஸ் கார்த்திக் என்றவள் என்னை ஏன் கூப்பிட்டீங்க என நாசுக்காக தேவையற்ற பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். அதை சொல்ல மறந்துட்டே பாருங்க, அதிபனும் அவருடைய கொலீக்ஸும் சேர்ந்து ஆன்லைன்ல மெடிக்கல் கன்சல்டேஷன் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா, அதுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபோரம் கிரியேட் பண்ணணுமா என குறிப்பிட்ட கார்த்திக் அதிபனை பார்க்க அவனோ கண்ணிமைக்காமல் அவளை அவதானித்துக் கொண்டிருந்தான். டேய் என அவனது காலில் மிதித்த கார்த்திக், சுபு செம்ம டென்ஷன் பாட்டி, என் நண்பன் போர்வையில நீ ஏதாவது செஞ்சு அவ வேலையை விட்டு போயிட்டா முதலுக்கே மோசமாகிடுண்டா, புரிஞ்சுக்கோ என கண்களால் கெஞ்ச முறுவலுடன் திரும்பி கொண்டான் அதிபன். பண்ணிடலாம் கார்த்திக் என சுப்ரஜா அதிபனிடம் திரும்பி, நீங்க என்ன மாதிரி வெப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க டாக்டர், ஐ மீன் டிசைன், பட்ஜெட்லாம் ரெண்டாம் பட்சம், டிராபிக் தான் மேட்டர், ஆவரேஜா எத்தனை பேர் வரைக்கும் விசிட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது என விசாரிக்க அவனோ என விழித்தான். அப்போ நீங்க இதெல்லாம் யோசிக்கவே இல்லையா டாக்டர், வெப்சைட் பிளாக்னு ரெண்டு விஷயம் இருக்கு, இதுல உங்களுடைய டிராபிக் பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரிஜிஸ்டர் பண்ணி உங்ககிட்ட கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா நிச்சயமா லாகின் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும், இல்ல ஜஸ்ட் வியூ பண்ணினா மட்டும் போதும்னா பிளாக் போதும். பிளாகும் டிராபிக் அதிகமாக்குறப்ப கிராசிங் ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த பேஜ் பிரேக் ஆகும். பட் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும், சில நேரத்துல வெப்சைட் பெட்டர் ஆப்ஷன், பட் மெயின்டெனன்ஸ் அதிகம். ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூனா நீங்க எங்களை தான் கான்டாக்ட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, நீங்க உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம் டாக்டர் என அவள் தான் கற்றுக்கொண்ட வித்தைகளை அவன் முன் சமர்ப்பித்துக் கொண்டிருக்க அவனுக்குள் பல சிந்தனைகள் சிறகடித்துக் கொண்டிருந்தன. இவதான் ஆதி சொன்ன பொண்ணா இருப்பாளோ, அவன் ஏதோ தட்டி கழிக்கிறதுக்காக சொல்றான்னு பார்த்தா சொன்ன விஷயங்கள் கரெக்டா மேட்ச் ஆகுதே, நிஜமாவே இது கோஇன்சிடென்ட் தானா இல்ல வேற ஏதாவது இருக்குமோ, நான் தான் ஓவரா இமேஜின் பண்றனா, ஒருவேளை ஆதியோட சுபு இவளா இருந்தா அவனோட தேடலின் காலங்கள் கொஞ்சம் குறையும்ல, இவளை அவனோட சேர்த்து வச்சுட்டா இந்த காதல் அவனுடைய மாய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு ஒரு ஊக்கியா இருக்கும்ல, நான் அம்மா ஆதி அப்பா எல்லாரும் திரும்பவும் முன்னாடி மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் என தனக்குள் சிந்தித்துக் கொண்டிருந்தவனின் முன்னால் இருந்த மேஜையில் தட்டினாள் சுப்ரஜா. டாக்டர், அதுக்குள்ள எஸ்டிமேஷன் போட ஆரம்பிச்சிட்டீங்களா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, வி வில் டேக் கேர் ஆஃப் தட், ஜஸ்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க என்றவள், என்னோட கேபினுக்கு வரீங்களா, சில சாம்பிள்ஸ் காட்டுறேன் என அழைத்தான். ஹா என அவன் வேகமாக தலையாட்ட, கடவுளே இவன் ஆர்வ கோளாறுல என் அடி வயத்துல கை வச்சிடுவான் போலயே என பதறினான் கார்த்திக். சுபு, நீங்க உங்க லேப்டாப் இங்கேயே எடுத்துட்டு வாங்களேன், நானும் அதிபனுக்கு ஹெல்ப் பண்றேன், ஒரு நண்பனா மட்டும் இல்லாம இவன் செய்ய போற சேவைக்கு நம்மால முடிஞ்ச ஏதாவது ஒரு உபகாரம் என பூசி மெழுகி சமன் செய்ய முற்பட, ஹா ஓகே கார்த்திக் என எழுந்து சென்றாள் சுப்ரஜா. டே தீபு, என்னடா பண்ற, அப்பவே சொன்னேனே சுபு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுவான்னு, ஒருவேளை உனக்கு அவளை பிடிச்சிருந்தா வெளிய மீட் பண்ணும்போது கன்வே பண்ணுடா பிளீஸ் என கோபமும் கெஞ்சுதலுமாக பேசினான் கார்த்திக். கார்த்திக் கவலைப்படாத, உன் எம்ப்ளாயிய எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டான், அவன் மேல எனக்கு எப்பவும் தனிப்பட்ட அபிப்பிராயம் வராது, இது ப்ராமிஸ் என உறுதியளித்த அதிபன் நிஜமாவே சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுவாளா என வினவினான். இப்பதான டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்ன என கார்த்திக் அவனை முறைக்க, மச்சா இது வேற கேட்டகரி, உனக்கு சொன்னா புரியாது என அவனை சமாதானம் செய்ய முயன்றான் அதிபன். என்னவோ சொல்ற, நானும் கேட்டுக்கிறேன், ஆனா சுபு மட்டும் என்கிட்ட ஏதாவது சொன்னா அட்டி பின்னிடுவேன் என அவன் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கும் போதே
எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் என கதவை தட்டினான் பிரசாத். ஏ பிரசாத், நீ இங்க எங்க என ஆச்சரியத்துடன் எழுந்து கொண்ட அதிபன் தன் நண்பனை அணைத்து மீண்டார். பிரசாத்தும் இவர்களுடன் பள்ளியில் உடன் பயின்றவன்தான். அவனது தந்தையும் பிரபல தொழிலதிபர்களுள் ஒருவர். குணா குழுமங்களின் போட்டி குழுமமாக இருப்பினும் பிரசாத் என்றும் அதிபனின் எதிரி போல நடந்து கொண்டதில்லை. இணக்கத்துடன் நட்பு பாராட்டியே வருகிறான். ஆனால் ஆதித்யா பெரிதாக எவரிடமும் நெருக்கம் காட்டியதில்லை. இடைவெளியிலேயே நின்று கொள்வான். இவன் என்னடா இங்கெல்லாம் வந்திருக்கான், உன் கம்பெனில பார்ட் டைம் ஒர்க் பண்றானா என்ன என அதிபன் கேலியாக கார்த்திக்கிடம் வினவ நாணத்தில் நெளிந்தான் பிரசாத். புதுசா வெக்கமெல்லாம் படுறானே, என்னடா நடக்குது இங்க என அதிபன் கேட்க, எனக்கு தெரியும்டா ஐயா எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்கிறாருன்னு என்றான் கார்த்திக். என்னவாம் என அதிபன் அவனை பார்க்க, ஐயாவுக்கு சுபு மேல ஒரு இது, அதான் ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டு அடிக்கடி இங்க வந்துடுறான் என்ற கார்த்திக்கை முறைத்தான் அதிபன். என்ன மட்டும் அவ்வளோ வான் பண்ண, இப்ப இவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற என்கிற ரீதியில் அவன் பார்க்க, நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லடா. முதல் தடவை ஃப்ரெண்டோட கோச்சிங் சென்டருக்கு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு வந்தான். சுபுவை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. அதுல இருந்து தினமும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூன்னு வந்துடுறான். நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், கேட்டாதான காதல்னு வந்துட்டா சூடு சுரணையெல்லாம் காத்தோட போயிடும் போல என அழுத்து கொண்டான் கார்த்திக். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்படுற உன்னுடைய எம்ப்ளாயி இதுக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டாளா என அதிபனும் அதில் கிடுக்கு பிடிப்போட, இவன் தான் டீசெண்டா ஃபிளட் பண்றானே, அவளுக்கு சந்தேகமே வராத மாதிரி. சுப்ரஜா, அந்த ஆப்ஷனை அப்படி பண்ணலாமே, இத இப்படி மாடிஃபை பண்ணலாமேனு கேட்பான். அவதான் சின்சியர் சிகாமணியாச்சே, வேலையில டெடிக்கேட்டிவா இருக்கிறதா நினைச்சிட்டு அத்தனையும் கிளியர் பண்ணுவா. என்னைக்காவது ஒரு நாள் அவ கண்டுபிடிச்சு கும்முறப்ப இருக்குது உனக்குன்னு நானும் கண்டுக்காம விட்டுட்டேன்டா. சொல்லி சொல்லியே வாய் வலிச்சுதான் மிச்சம் என கார்த்திக் விளக்கி கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து கொண்டு மடிக்கணினியுடன் உள்ளே வந்தாள் சுப்ரஜா. அவளை பார்த்ததும் முகமெல்லாம் பூரிப்பு பரவ எழுந்து நின்றான் பிரசாத். ஹலோ சுபு என அவன் புன்னகைக்க, அகைன் கிராசிங் ப்ராப்ளமா சார், இதுவரைக்கும் எங்களுடைய கிளைண்ட்ஸ் யாருக்குமே ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததில்ல, உங்க விஷயத்துல மட்டும் என்ன பிரச்சனைன்னு டிடெக்ட் பண்ணவே முடியல. உங்க எண்ல பிரச்சனையா இல்ல எங்க எண்ல பிரச்சனையான்னு தெரியல என்றவாறே உள்ளே வந்தவன் அதிபனின் முன்னால் மடிக்கணினியை வைத்தாள். ஹே சுப்ரஜா, சில் பிளீஸ், நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா கார்த்திக்க பாத்துட்டு போகலான்னு வந்தேன், அதிபன் வந்திருக்கிறதா சொன்னா அதனாலதான். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என அவன் மழுப்ப, எப்படிரா என பார்த்தான் அதிபன். ஓ சாரி சார், உங்களை ஆபீஸ்ல பார்த்தாலே டென்ஷன் ஆகிடுது, ஒருவேளை நான் தான் என்னுடைய டியூட்டிய சரியா பண்ணலையோன்னு ஒரு கில்ட் ஆகுது, அதனாலதான் பதறிட்டேன் என்றவள் அதிபனை நோக்கினான். எங்க டீமோட ஓல்டு ஒர்க்ஸ் இதுல இருக்கு டாக்டர், பாருங்க, இது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், இது பொட்டிக், இது என ஒவ்வொன்றாக காண்பித்துக் கொண்டிருந்தவள் அவ்வப்போது நெற்றியில் புரண்டு கொண்டிருந்த கேசத்தை எடுத்து காத்துக்கு பின்னால் சிறை வைத்து விட்டு தொடர ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான் பிரசாத். மச்சான் பிளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இரு என கார்த்திக்கின் கெஞ்சல்களை எல்லாம் காதில் வாங்கி கொள்ளவில்லை அவன். அவளது பிறைநுதலில் ஒட்டியிருந்த சிறிய வட்ட வடிவ பொட்டை பார்த்தவன், ச்சே குடுத்து வச்சவல்ல நீ, ஒய்யாரமா உட்கார்ற பாக்கியம் கிடைச்சிருக்கே உனக்கு என புறாமையில் காய்ந்தான். காதுகளில் அணிந்திருந்த தோடுகள், உதடில் பூசியிருந்த மிதமான நிறத்திலான உதட்டு சாயத்துடன் போட்டிக்கு செல்ல எத்தனைத்தான் அந்த இளம் தொழிலதிபன். இதை கண்ணுற்ற அதிபனுக்கு எரிச்சலாக வந்தது. இவன் என்ன இப்படி இங்கிதமே இல்லாம பாத்துட்டு இருக்கான் என தனக்குள் வசைப்பாடியவன், உனக்கு ஏதாவது வேலை இருந்தா கிளம்பு பிரசாத், அப்பா தேடிட்டு இருப்பார், நான் டிசைன் ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், ஈவினிங் நானும் கார்த்தியும் உன்னோட ரெஸ்டாரண்ட்ல டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம் என நாகரீகமாக அவனை தவிர்க்க பார்த்தான். இட்ஸ் ஓகே தீபு, உன்னை பார்க்க வரேன்னு டேடி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், நம்ம மூணு பேரும் இப்படி உட்காந்து பேசி எவ்வளவு நாளாச்சு, உன் வேலை முடியறதுக்கு எவ்வளவு நேரமானாலும் வெயிட் பண்ற என பிரசாத்தும் சளைக்காமல் பேச, ஒருவேளை இந்த சுபுதான் ஆதியோட சுபுனா பத்திரமா அவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமையாச்சே, இவன் வேற இடையில இருந்துகிட்டு காமெடி பண்றானே என்ன பண்ணுவேன் என சிந்தித்தவாறே அவள் காட்டிய புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தான் அதிபன். நிமிடங்கள் கடக்க கடக்க அவள் மீது படிந்த பிரசாத்தின் ரசனை அதிகரித்ததை தவிர கிஞ்சித்தும் குறையவில்லை. பெர்மிஷன் போட்டுட்டு வந்தேன், ஆனா அதுக்கு யூஸ் இல்லாம பண்ணிட்டான் இடியட், இதுக்கு மேல வேற வழியே இல்ல, கிளம்பிட வேண்டியதான் என பெருமூச்சு விட்ட அதிபன், மிஸ் சுப்ரஜா சாரி டு சே திஸ், இவ்வளவு நேரம் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு கூச்சிக்காதீங்க, ஆக்சுவலி உங்களுடைய ஒர்க் எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா அண்ட் மாடஸ்டா இருக்குது, பட் கண்ணு முன்னாடி இத்தனை அழகான விஷயங்களை பாக்குறப்ப எதை செலக்ட் பண்றதுன்னு குழப்பம் வருது, இஃப் யூ டோன்ட் மைண்ட் இதெல்லாம் எனக்கு மெயில் பண்றீங்களா, நான் என்னோட கொலீக்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து ஃபைனலைஸ் பண்றேன் என்றவாறே எழுந்து விட்டான். தன் புன்னகையுடன் அதிபனை எதிர்கொண்ட சுப்ரஜா, இட்ஸ் ஓகே டாக்டர், எதையும் நாமளே ஃபைனலைஸ் பண்ணிட்டா அங்க டிக்டேட்டிசம் உருவாயிடும், உடன் இருக்கிறவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கேட்டு கன்சிடர் பண்றதும் ரொம்ப ஹெல்தியான அப்ரோச் தான், டேக் யுவர் டைம், உங்களோட மெயில் ஐடியை கார்த்திக்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் மெயில் பண்ணிடுறேன் என தெரிவித்து விட்டு வெளியேற
தீபு, ஏண்டா அவளை போக சொன்ன என சீறினான் பிரசாந்த். பின்ன, நீ பண்றது நல்லாவா இருக்கு, பிடிச்சிருந்தா நேரடியா சொல்லணும், விருப்பம் இல்லைன்னு சொன்னா விலகிடணும். அதுதான் ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? பியூர் ஸ்டாக்கிங். இதெல்லாம் நல்லதுல பிரசாத். நீ பண்ற இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு உன் மேல காதலையோ நல்ல அபிப்பிராயத்தையோ விதைக்கிறதுக்கு இது ஒன்னு சிவகார்த்திகேயன் படம் கிடையாது, ரியாலிட்டி. இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் நிறைய படிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சுயமா சிந்திக்கிறாங்க, தனக்கு எது நல்லதுன்னு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு தன்னுடைய எக்ஸ்போஷரை ட்ரான் பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த ஸ்டாக்கிங் எல்லாமே அவங்களுக்கு ஃபன்னியா தான் தெரியும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன்னோட இஷ்டம் என கூறிவிட்டு எழுந்து சென்ற அதிபனை எரிச்சலுடன் நோக்கினான் அவன். இவன் ஏண்டா இப்படி பேசிட்டு போறான், ஓவர் நல்லவனா ஆக்ட் பண்றானே என கார்த்தியை பார்க்க, தீபு சொன்னதுல எனக்கு எதுவும் தப்பா தோணல பிரசாத் என்று விட்டான் அவன். இரவு உணவை முடித்த பின்னர் மொட்டை மாடியில் போடப்பட்டிருக்கும் ஊஞ்சலில் அமர்ந்து நிலவொளியில் அந்த நாளின் நிகழ்வுகள் குறித்து விவாதித்து பணியிடத்தில் நிகழும் பிணக்குகளுக்கான தீர்வுகள் பற்றி பேசுவது அதிபன் மற்றும் சந்திரனின் வழக்கம். அன்று இரவும் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த சந்திரனிடம் வந்தான் அதிபன். அப்பா, ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனா நம்மளுடைய பார்வை அது மேல படாது. திடீர்னு அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு புலப்படும். அப்படின்னா அது ஏதாவது ஒரு காரணத்தின் பெயரால் தானே என குதர்க்கமாக கேள்வியொன்றை உதிர்த்த தன் புதல்வனை விசித்திரமாக பார்த்தார் சந்திரன். என்னப்பா அப்படி பாக்குறீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு சரியா கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ மீன், இப்ப ஒரு பொண்ணு நம்மளுடைய சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருப்பா, நமக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வா, ஆனா நமக்கு அவ ஒரு பொருட்டாவே தெரிஞ்சிருக்க மாட்டா. திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவ நமக்கு ஸ்பெஷலா தெரிவா, ஏன்னு யோசிக்கிறப்ப அவ மேல இருக்கிற நேசம் வெளிவரும். இந்த மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருதுன்னா அதை நம்மளோட பர்சனல் கூட ரிலேட் பண்ணிக்கலாமா என அவன் மீண்டும் குழப்பமானதொரு கேள்வியை உதிர்க்க, தீபு என்னடா ஆச்சு உனக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா, இல்ல அவங்க மேல உனக்கு நேசம் இருக்குதுன்னு உணர்ந்தியா என வினவினார் அவனது தந்தை. பா, எனக்கான பொண்ணு எங்க இருக்கான்னு நான் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை, என்னைக்கு வரணும்னு இருக்குதோ அன்னைக்கு சரியா என்கிட்ட வந்து சேர்ந்துடுவான்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா இது என்ன பத்தி இல்ல, ஆதி பத்தி. ஆதிபத்தியா? புரியலையே தீபு. அவன் சொன்னான்ல, சுப்ரஜான் ஒரு பொண்ண லவ் பண்ணுன, ரெண்டு பேருக்கும் டேர்ம்ஸ் சரியில, பிரிஞ்சிட்டோம், இப்போ அவளை தான் தேடிட்டு இருக்கேன்னு. ஆமா, அதெல்லாம் உண்மைன்னு நம்புறியா தீபு? எனக்கு என்னவோ அப்படி தோணல. ஆதிக்கு காதலிக்கிறதுக்கு ஏது நேரம், அப்படியே யார் மேலையாவது நேசம் வந்தா கூட என்னோட பிசினஸ் தான் முக்கியம்னு அதை முளையிலேயே கருக வச்சிடுவான். அநேகமா உங்க அம்மாவை தற்காலிகமா மட்டுப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இன்னைக்கு கார்த்தியுடைய கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாம் டோட்டலி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அங்க இவன் சொன்ன மாதிரியே சுப்ரஜான ஒரு பொண்ணு, அவளை எல்லாரும் சுபுன்னு கூப்பிடுறாங்க. ஏனோ அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஃபீல், லைக் திருப்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அவளோட ஃபேஸ் கட் கொஞ்சம் அம்மா மாதிரி இருந்துச்சு. அப்பதான் லைட்டா ஒரு டவுட், அம்மா மாதிரி இருக்கிற பொண்ணு தான் வேணும்னு பசங்க நினைக்கிற மாதிரி இவனும் அதுக்காக இந்த பொண்ணை ப்ரிஃபர் பண்ணியிருப்பானோ. ஆனாலும் உன்னுடைய கற்பனைக்கு அவார்ட் தான் கொடுக்கணும் தீபு. நீ டாக்டர் ஆகாம டைரக்டர் ஆகி இருந்தனவை, இந்நேரம் நம்ம வீட்டுக்கு 4-5 ஆஸ்கர் வந்திருக்கும் என கேலி செய்தார் சந்திரன். பா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க தான் சொல்லுவீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்குன்னு. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையின் காரியங்களை பிரதிபலிக்கும், சோ நல்லதையே நினைக்கணும்னு. ஆமாடா, நான் தான் சொன்னேன். அதுக்காக அதையும் இதையும் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? சுப்ரஜாங்கிற பெயர்ல 1000 பேர் இருப்பாங்க, அப்போ அவங்க எல்லாருமே ஆதியோட லவ்வரா இல்லதானே? சும்மா காமெடி பண்ணாம இருப்பா, அவனோட வாழ்க்கைய அவனே டிசைட் பண்ணிக்கட்டும் என சந்திரன் கூறிவிட்டாலும் அதிபனால் எளிதாக எடுத்துக்கொள்ள இயலவில்லை. இவதான் ஆதியோட சுபு. என்னோட ஆள் மனசு அப்படிதான் சொல்லுது, ஒரு விஷயம் எனக்கு தோணுதுன்னா அது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும் என உறுதியாக நம்பினான் அவன். ஒருவேளை இவன் ஆதியோட சுபுவா இருந்தா எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இவன் வேற அவ சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொல்றான், எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவான்னு கார்த்தி சொல்றான், இதெல்லாம் தாண்டி எப்படி அவளை நெருங்குறது? கொஞ்சம் ரிஸ்காச்சி, ஏதாவது செய்யணும். ஆதியையும் அவளையும் மனசு விட்டு பேச வச்சு எப்படியாவது சேர்த்து வைக்கணும் என நினைத்தவாறே உறங்கி போனான் அதிபன். இரவு 9 மணி அளவில் ஆள் நடமாட்டம் சற்றே குறைவான பகுதியில் ஓட்டுநரின் உதவியின்றி தானே காரை மிதமான வேகத்தில் செலுத்திக் கொண்டிருந்தான் ஆதித்யா. என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன், செல்ல சண்டை போடுகிறாய், தள்ளி நின்று தேடுகிறாய், அன்பே என்னை மன்னிக்கவும் உன் புன்னகையில் தண்டிக்கவும் உனக்கு உரிமை இல்லையா எனும் பாடல் மெலிதாக இசையுடன் ஒழித்துக் கொண்டிருக்க அவனது இதழ்களில் புன்னகை அரும்பியது. அந்த மங்கிய ஒளியின் முன்னால் ஒரு பெண் நடந்து கொண்டிருக்க அவளை விலக வலியுறுத்துவதற்காக ஒளிப்பானை அழுத்தினான் அவன். ஆனால் அவளோ எவ்வித சலனமுமின்றி தன் போக்கில் நடந்து கொண்டிருக்க, யாரு இவ, ஹாரன் அடிக்கிறேன், காது கேக்குதா இல்லையா
என எரிச்சலுற்றவன் சற்றே உரத்த ஓசையுடன் ஒளிப்பானை ஒழிக்க விட்டான். அப்போதும் அவள் எதிர்வினையாற்றவில்லை, தன் போக்கில் நடந்து கொண்டிருந்தாள். ஹவு டேர் ஷி இஸ் என திட்டியவாறே இறங்கியவன், ஹே ஹாரன் அடிக்கிறேன், கேட்கலையா? ஓரமா நடந்த ஆகாதா? நடுவழியில தான் நடக்கணுமா என கர்ஜித்தவாறே முன் சென்று நின்றான். தலையை குனிந்தவாறே நடந்து கொண்டிருந்தவள் நிமிர்ந்து இவனை நோக்க கண்களை அகல விரித்தான் ஆதித்யா. சுபு என நான் தழுதழுத்தான். சுபு, எங்கடி போன இத்தனை நாளா? உன்னை எங்கெல்லாம் தேடன தெரியுமா? நீ இல்லாத என்னுடைய நாட்கள் பாலைவனம் ஆகிடுச்சு. சாப்பிட தோணல, தூங்க முடியல, அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுடி. உன்னை மறக்கவும் முடியாம வெறுக்கவும் முடியாம உள்ளுக்குள்ள துடிச்சிட்டு இருக்கேண்டி. உன்னோட நினைவுகளை மழுங்கடிக்கத்தான் இந்த பிசினஸ் இடையறாத ஓட்டம் எல்லாம். ஒட்டு மொத்தமா என்ன நானே இழந்துட்டு நிக்கிறேண்டி என அவன் வருத்தத்தில் வெடித்து அழத் தொடங்க, நீங்கள் யாரு என புதிதாக பார்ப்பதை போல பார்த்தாள் சுப்ரஜா. என்னடி கேக்குற, நான் யாரா? நான் ஆதி, உன்னோட ஆதி மாமா என அவன் அவளை பிடித்து உழுக்க, சாரிங்க உங்களை நினைவில்லை என வெகு இயல்பாக கூறிவிட்டு கடந்தாள் அவள். அப்படியே சிலையாக நின்று விட்டவன் நிகழ்ந்தவற்றை கிரகித்துக் கொள்ளவே சில நிமிடங்கள் பிடித்தது. என்ன சொன்னா? என்ன ஞாபகம் இல்லையா? அவளால எப்படி என்ன இவ்வளோ ஈஸியா மறக்க முடிஞ்சது? நான் அவளை நினைச்சு உருகிட்டு இருக்கிறப்ப அவ மட்டும் எப்படி என்ன மறக்கலாம் என தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டவன் சுபு சுபு என அழைத்தவாறே பின்னால் ஓடினான். நின்று திரும்ப பார்த்தவள் என்ன என கேட்க, அப்பாடா, நீ சுபு இல்லைன்னு சொல்லாம இதையாவது ஒத்துக்கிட்டேயே என நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஆதி. என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்குது என்றவள் அங்கிருந்து செல்ல எத்தனிக்க அவனோ விடாமல் கையை பிடித்து கொண்டான். எனக்கு தெரியும், நீ பொய் சொல்ற, உன்னால என்ன மறக்க முடியாது என அவன் உறுதியாக பிடித்துக்கொள்ள, கைய விடுங்க என கண்களை உருட்டி முறைத்தாள் அவள். விட முடியாதுடி, ஏன்னா நீ என்னோட சுபு என அவன் சட்டமாக உரைக்க, மிஸ்டர் ஆதி, உங்களோட சுபு எப்பவோ செத்து போயிட்டான், நமக்குள்ள எதுவும் இல்ல, இட்ஸ் ஆல் ஓவர், இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணனா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் என கையை உதறிவிட்டு நடந்தாள். சுபு, அட்லீஸ்ட் நான் ஆதினாத அக்செப்ட் பண்ணிக்கிட்டேயே, அதுவே எனக்கு ஹாப்பி தான். நான் செஞ்சது தப்புதாண்டி, என்ன மன்னிச்சுடு என்றவாறே ஓடி வந்தவன் அவள் முன் மண்டியிட்டு நின்றான். அவளோ கேள்வியாக அவனை பார்க்க, குணா குரூப்ஸோட சேர்மன் த கிரேட் ஆதித்யா, யார்கிட்டையும் அடிபணியாதவன், உன் முன்னாடி மண்டியிட்டு நிக்கிறனே, இதை விடவா நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன்னு உணர்த்தனும் என கண்களில் வலியுடன் கேட்டான் அவன். இதெல்லாம் சும்மா நடிப்பு, நீ செஞ்ச விஷயத்த என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது, என விடு ஆதி என அவள் அங்கிருந்து நகர எத்தனிக்க அவள் காலை இறுக்கமாக கட்டி கொண்டு அழத் தொடங்கிவிட்டான் ஆதி. அதில் அவளது இதயம் சற்றே கரைந்துவிட, ஆதி என்னது இது, சின்ன குழந்தை மாதிரி முதல அழறதை நிறுத்து என அவனது தோளில் அழுத்தம் தந்தார். இல்ல, நீ என்னை மன்னிச்சிட்டேன், ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு என அவன் சிறு பிள்ளையாக தேம்ப கனவிலேயே கண்ணீரை துடைத்து கொண்டான் அதிபன். தன் விரல்கள் கன்னத்தை தீண்டிய பின்னரே அது கனவென தெளிந்து எழுந்து அமர்ந்தவன், ச்சே கருமோ, என்ன இது, இப்படி சினிமாட்டிக்கா கனவு கண்டுட்டு இருக்கேன், அதுவும் ஏன் சம்பந்தப்பட்டதா இருந்தா கூட பரவாயில்ல, ரெண்டு பேருக்கும் அறிமுகம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாம இந்த அளவுக்கு போயிட்டனே என தலையில் தட்டி கொண்டான். பரவாயில்ல, இதுவும் ஒரு விதமா நல்லா தான் இருக்கு, பணம் புகழ்னு சுத்திக்கிட்டு இருக்கிறவன் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவன் முன்னாடி சரணடைஞ்சு நிக்கிறது கூட பாசிட்டிவான சிக்னல் தான், நடந்தா என்னை விட சந்தோஷமானவன் இந்த உலகத்திலேயே கிடையாது என தனக்குத்தான் பேசியவாறே கட்டிலில் விழுந்தான் அதிபன். காலை எழுந்தது முதலே அதிபனது மனதில் சுப்ரஜாவின் நினைவை ஆக்கிரமித்துக் கொண்டது. அவகிட்ட நேரடியா ஆதிபத்தி கேட்கறது டேஞ்சர், இவன் கிட்ட கேட்டாலும் பாசிட்டிவா பதில் சொல்ல போறதில்ல, என்ன பண்ணலாம் என சிந்தித்தவாறே காலை உணவருந்தி கொண்டிருக்க, தீபு என அவனது தோளில் தட்டினார் வேதா. வந்து ஒண்ணுமில்லம்மா, ஆதி ஒரு பொண்ண லவ் பண்றதா சொன்னான்ல, அதான் அவளை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சா நம்ம சைட்ல இருந்து தேடலான்னு யோசிக்கிறேமா, அவன் ஒருத்தனா தேடி கஷ்டப்படுறதுக்கு பதிலா நாமளும் நாலாபுரம் தேடினா கொஞ்சம் ஈஸியாகும் இல்லம்மா, எங்க இருக்கான்னு தெரியாதவளை தேடுறது இருட்டறையில கருப்பு பூனைய தேடுற மாதிரி இருக்குது, ஒருவேளை அந்த பொண்ணோட ஊர் பூர்வீகம் அட்லீஸ்ட் அவளை எங்க மீட் பண்ணான்னு ஏதாவது தெரிஞ்சா கூட நாம தேடலாமேன்னு யோசிக்கிறேன் என அதிபன் தெரிவிக்க, நானும் அதைத்தான்ப்பா யோசிக்கிறேன், ஆனா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான், சுபுன்னு பேர சொன்னாலே எழுந்து ரூமுக்கு போயிடுறான், ஒருவேளை அந்த பொண்ண அந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு நினைக்கிறேன், அவளை பிரிஞ்ச வழிய தாங்கிக்க முடியாம தான் இத்தனை நாளா துடிச்சிட்டு இருந்திருக்கான், பெத்த தாயா இத கவனிக்காம இருந்திருக்கிறேன்னு எனக்கு என் மேல வருத்தமா இருக்குதுப்பா என கண்ணீரை துடைத்து கொண்டார் அவர். பரவாயில்லையே, உனக்கு இந்த ஃபீலிங்ஸ் கூட இருக்குதா, பையன் காதலிச்ச பொண்ணு விட்டுட்டு போனா என்ன, அதே மாதிரி ஒரு பொண்ண காசு கொடுத்து செஞ்சிடலான்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தனே என கவுண்டர் அடிக்க துடித்த நாவை அடக்கி கொண்டு அமைதியாக உண்டு கொண்டிருந்தார் சந்திரன். தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்றான், ஆனா எந்த மாதிரி வழியில தேடுறான்னு சொல்ல மாட்டேங்கிறானே என வேதா அங்கலாய்க்க, வேதா அப்படி ஒரு விஷயம் இருந்தாதான அவனால் அதை பத்தி பேச முடியும், சமாளிப்புக்காக கற்பனையா சொல்லிட்ட விஷயங்களை ரொம்ப நாளைக்கு கேரி அவுட் பண்ண முடியாதுமா,
அவன் நம்மள தட்டி கழிக்கிறதுக்காகத்தான் அந்த நேரத்துல தோணின ஏதோ ஒன்னு சொல்லிட்டான். என்ன சொன்னாங்கிறதே அவனுக்கு மறந்துருக்கும். ஆனா நீங்க தான் அதை உண்மைன்னு நம்பி இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு ரொம்ப சீரியஸா இறங்கிட்டீங்க என அமைதியாக குறிப்பிட்டார் அவரது கணவர். அப்போ ஆதி பொய் சொல்லியிருப்பான்னு சொல்றீங்களா என அவர் தன் கணவரிடம் சீர, அப்படி சொல்லலாமா, அவன் சொன்னதுல உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு சொல்றேன் என தெரிவித்து விட்டு எழுந்து விட்டார். அதுக்கப்புறம் நம்ம கதையில என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்த பகுதியில கேட்கலாம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ருதிதா ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.